வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 28, நவம்பர் 3, நவம்பர் 7 ஆகிய தினங்களில் 3 கட்டங்களாக நடைபெறும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதிய வேளாண் மசோதா குறித்து மக்களிடம் பிஜேபி தொண்டர்கள் எடுத்துரைக்க வேண்டும். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சென்னையில் இன்று காலமானார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு 670 மின்சார பேருந்துகள் வழங்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் இறுதி வரை நடைபெறும். மாநில அமைச்சர் செங்கோட்டையன். உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை கொரோனா உணர்த்தியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ். விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 3 கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, அக்டோபர் 28, நவம்பர் 3 மற்றும் நவம்பர் 7 ஆகிய தினங்களில் வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் மாதம் 10 தேதியும் நடைபெறும் என்றும் அறிவித்தார். 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வாக்குப்பதிவு நாளன்று கடைசி 1 மணி நேரத்தில் வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக 7 லட்சம் கிருமி நாசினிகள், 46 லட்சம் முகக்கவசங்கள், 6 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் 23 லட்சம் கையுறைகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். வாக்குப்பதிவு நாளன்று சமூக இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 71 தொகுதிகளிலும், இரண்டாம் கட்டமாக 94 தொகுதிகளிலும், மூன்றாம் கட்டமாக 78 தொகுதிகளிலும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்தார். காலியாக உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, ஒரு மக்களவை மற்றும் 64 சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து இம்மாதம் 29 தேதி ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்பு அறிவிக்கப்படும் என்றார். இதற்கிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய வேளாண் மசோதா சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புதிய வேளாண்மை சீர்திருத்தம் விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனளிக்கும் என்றும் அது குறித்த விவரங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்குமாறு தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். மேலும் விவசாயிகள் பெறும் அதிகாரம் குறித்தும் விளக்குமாறு கூறினார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு வெளியே நல்ல விலையில் விற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சாதகமான வெற்று அறிவிப்புகளே வெளியிடப்பட்டதாக காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டினார். விவசாயிகளிடம் புரளியை பரப்பி வரும் இவ்வேளையில் அதற்கு எதிராக வேளாண்மை சீர்திருத்தத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைப்பது பிஜேபி தொண்டர்களின் கடமை என்று அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் சீர்திருத்தங்களை நிறைவேற்றும் வகையில் அரசு முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். முகமரியா வரி செலுத்துதல் முறையானது நமது வரிமுறையில் மிக சிறந்த சீர்திருத்த முறை என்றும், இது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாளான இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றும் பிரதமர் கூறினார். பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் சென்னை தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 1000 நிலவே வா, 1000 நிலவே வா என்று எம்ஜிஆருக்காக பின்னணி பாட்டு பாடி திரைத்துறையில் தன்னை வரலாறு ஆக்கிக் கொண்ட பாடும் நிலா பாலு, வாழ்க்கையில் 1000 பௌர்ணமி நிலவை முழுமையாக பார்க்காமல் வாழ்வை முடித்துக் கொண்டார். உடலால் அவர் மறைந்தாலும் குரலால் மறையவில்லை.
தமிழ் உள்ளவரை, தமிழர் உள்ளவரை, இசை உள்ளவரை எஸ்பி பாலசுப்ரமணியம் வாழ்ந்து கொண்டிருப்பார். பாடி பாடி நம்மை பல நாள் தூங்க வைத்த பாலு மீளா துக்கத்திற்கு சென்று விட்டார். அவரின் வாழ்வியல் சாதனைகளையும் சிறப்புகளையும் இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 46 ஆண்டு உதித்த இந்த கவிக்குயில் தெலுங்கில் தனது முதல் கானத்தை 1966 ஆண்டில் இசைத்தது. பிறகு கன்னடம் வழியாக தமிழகம் வந்து நிலவுக்கு அழகூட்டியது. 1000 நிலவே வா பாடல் பதிவின் போது காய்ச்சல், 15 நாட்கள் பாட முடியாத நிலை, வாய்ப்பு பறிபோனதாகத்தான் நினைத்தார் இந்த புதிய பாடகன். எல்லோருக்கும் கொடை தந்த எம்ஜிஆர் இவருக்கு விடை தரவில்லை, காத்திருந்தார். தமிழ் திரை உலகிற்கு ஒரு கான தேவனை கையளித்து சென்றார். 1000 இளவே வா, ஓர் 1000 இளவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. 1000 இளவே வா, ஓர் 1000 இளவே வா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. 1000 இளவே வா, ஓர் 1000 இளவே வா. கம்பீர குரல்கள் கோலோச்சிய காலத்தில் இருபெரும் உச்ச நட்சத்திரங்களுக்கும் ஒரே பாடகராக டி எம் சவுந்தரராஜன் கொடிகட்டி பறந்த நேரத்தில் இந்த சின்ன புறா ஒன்று எண்ணக்கனாவினில் சிறகு விரிக்க காத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் பாடிய மங்கையரில் மகாராணி, பௌர்ணமி நிலவில், பனிவிழும் இரவில் பாடல்கள் இன்றும் பலரது அலைபேசியில் அடைக்கலமாகி இருக்க காணலாம். இயற்கை என்னும் இளைய கன்னியை தாலாட்டிய குரல் அல்லவா அது. மங்கையரே மகாராணி, மாங்கனி போல் பொன்னேனி, எல்லையில்லா கலைவாணி என் உயிரே யுவராணி. மங்கையரே மகாராணி, மாங்கனி போல் பொன்னேனி, எல்லையில்லா கலைவாணி என் உயிரே யுவராணி. காலங்கள் மகத்தான கலைஞனை எப்போதும் காத்திருக்க வைப்பதில்லை. திரையுலகம் தன் ஆதர்ச நாயகர்களை புதுப்பித்திருந்தது. புதிய கதாநாயகர்களுக்கு புதுமை பாடகனாக புத்துணர்வு கீதனாக உருவெடுத்தார் பாலசுப்ரமணியம். எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம்தான். இந்த இளைய நிலா பொழியத் தொடங்கியது, இதயம் வரை நனையத் தொடங்கியது. முகிலினங்கள் அலைகிறது, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் தழுதிடும் அது மழையோ. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே, என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்ததையால் நவமணிகள். மைக் பிடித்த நாயகர்களின் மையல் குரலானார் எஸ்பிபி. கூட்டத்திலே கோயில்புரா தனித்து தெரிய துவங்கிய காலம் அது. அண்ணாத்தே ஆடுறாரில் அதகளம் செய்யும் பாலு வானுயர்ந்த சோலையிலே நீநடந்த பாதையெல்லாம் பாடுகையில் கண்ணீர் சிந்த வைத்து விடுவார். 1000 நிலவே வா என்று ஆரம்பித்ததாலேயோ என்னவோ இவரது நிலா பாடல்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவை. பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர என்றும், நிலாவே வா செல்லாதே வா என்றும் காதலின் தீபத்தை ஏற்றி வைத்த காந்த குரலோன் இந்த பாலசுப்ரமணியம். நெஞ்சம் நீ சொன்ன சொல்ல
மகிழ்ந்திருக்கையில், மனம் நெகிழ்ந்திருக்கையில், காதல் வயப்படுகையில், அது காணல் நீராக கரைந்திருக்கையில், கூடியிருக்கையில், தனித்திருக்கையில் என தருணங்களுக்கு ஏற்ற தாளாட்டு தொகுப்புகள் இவரது பாடல்கள். பூந்தளிராட பொன் மாலை பொழுது ஒன்றில் பனிவிழும் இரவை நினைவுறுத்தும் பாலுவின் பாடல்கள் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்ட அதிசயம்தான். இந்த மகத்தான கலைஞனின் குரலில் எப்போதும் பூங்காற்று வீசும், ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும். சங்கராபரணம் இவர் வெறும் பாடகனில்லை, இசை கலைஞன் என்று நிரூபித்தது. கர்நாடக சங்கீதத்தின் கரையோரமும் தடம் பதிக்க முடியும் என்று உணர்த்தினார். சங்கரா நாத ஷரீரா பதா வேதவிஹாரா ஜீவேஸ்வரா சங்கரா. இதுவரை யாரும் செய்யாத, இனி யாரும் செய்ய முடியாத வினோதமான சாதனைக்கு சொந்தக்காரர் இவர். ஒரே நாளில் கன்னடத்தில் 21 பாடல்களை பாடி முடித்துக் கொடுத்திருக்கிறார். அதேபோல தமிழில் ஒரே நாளில் 19 பாடல்களும், ஹிந்தியில் 16 பாடல்களும் பாடியிருக்கிறார். இசையமைக்க வருவதற்கு முன்பே இளையராஜா இவரது நண்பர் என்பதை ஊரறியும். இந்த கூட்டணி அமைந்த பிறகு தமிழ் திரை இசை உச்சம் தொட்டதை உலகறியும். தமிழ் திரையுலக இசைப்பயணத்தில் நீண்ட தூரம் பயணித்த இந்த பாட்டுத் தலைவன் பாடினால் பாட்டுத்தான், கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். எண்ணிலடங்காது இவர் பாடிய பாடல்கள். எண்ணிக்கையா முக்கியம், எண்ணி கையில் எடுத்த 4 பாடல்களில் ஆட்கொள்ளும் உறக்கம். கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்து விடு, துணை நான் அழகே துயரம் விடு. காஷ்மீர் விவகாரம் உட்பட இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கா எனப்படும் ஆசியாவில் நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகள் மற்றும் கலந்துரையாடல் குறித்த மாநாடு நேற்று நடைபெற்றது. 27 நாடுகளை உறுப்பினராக கொண்ட இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். இந்த மாநாட்டில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமுத் குரேஷி காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். காஷ்மீர் குறித்த பாகிஸ்தானின் செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், 1999 ஆண்டில் வகுக்கப்பட்ட சிக்கா உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான உறவு பற்றிய கொள்கைகளுக்கு முரணாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தின் உலகளாவிய ஊற்றுக்கண்ணாக திகழ்வதுடன் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களையும் தொடர்ந்து தூண்டிவிட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்து ஆதரவு வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இந்தியாவின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால்தான் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஆப்கானிஸ்தான் நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவளிக்கும் என்றும் ஜெய்சங்கர் உறுதிப்படுத்தினார். மேலும் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவின் உலகளாவிய பங்களிப்பையும் அவர் எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காத போக்குவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியத்தின்படி இந்தியாவில் மின்சார பேருந்துகள் இயங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், மின்சார போக்குவரத்திற்கு மிகப்பெரிய உந்துதலை அளிக்கும் விதமாக ஃபேம் இந்தியா திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 670 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், சண்டிகர் ஆகிய மாநிலங்களிலிருந்து முதல் கட்டமாக மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, குஜராத் மற்றும் போர்ட் பிளேயரில் 241 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவுக்கு 240 பேருந்துகளும், கோவாக்கு 100 பேருந்துகளும், குஜராத்துக்கு 250 பேருந்துகளும் அளிக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திருச்சியில் 25 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு இந்தியா திட்டம் நாட்டின் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான முன்முயற்சி என்று சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய சர்வதேச நிதியத்தின் தகவல் தொடர்பு பிரிவு இயக்குநர் கெரி ரைஸ், கொரோனா பாதிப்பை தொடர்ந்து சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு தொகுப்பு திட்டங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளது என்றார். அத்துடன் நெருக்கடிகளை குறைப்பதிலும் இந்த திட்டம் கணிசமான பங்கு வகிப்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறினார். உலகிற்காக இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் என்ற இலக்கை அடைவதற்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கைகள் சர்வதேச மதிப்பு சங்கிலியில் இந்தியாவை மேலும் ஒருங்கிணைக்க உதவும் என்று குறிப்பிட்ட சர்வதேச நிதியத்தின் இயக்குநர், வர்த்தகம், முதலீடு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் வாயிலாக இந்த இலக்கை அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நிதி ஆயோக் அமைப்பு மற்றும் நிதி அமைச்சகத்துடன் இணைந்து சர்வதேச நிதியம் கூட்டாக நடத்திய ஒரு ஆய்வில் சுகாதாரம் சார்ந்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவதில் இந்தியா அதிக சாதனை படைக்கும் என்று தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் தற்போதைய 3.7% என்ற அளவிலிருந்து படிப்படியாக கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்வது அவசியம் என்றும் கெரி ரைஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான எல்லைப்பகுதிகளை தன்னிச்சையாக மாற்றும் முயற்சிகளை சீனா கைவிட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றார். முழுமையான படை விலகல் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் அளவிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் இருதரப்பு ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையும் விரைவில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள தத்தமது படைகளை விலக்கிக் கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அவரவர் எல்லைக்கு உட்பட்ட ராணுவ நிலைகளுக்கு படைகள் திரும்புவதன் மூலமே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருந்த இந்தியர்களில் 15,42,000 மேற்பட்டோர் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் விமானம், கப்பல் மற்றும் சாலை மார்க்கமாக தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, இந்த திட்டத்தின் கீழ் 24 நாடுகளிலிருந்து இம்மாதம் 22ஆம் தேதி வரை இந்தியாவில் உள்ள 24 விமான நிலையங்களுக்கு 630 சர்வதேச விமானங்களும் 142 இணைப்பு விமானங்களும் இயக்கப்பட்டுள்ளது என்றார். தற்போது செயல்பாட்டில் உள்ள வந்தே பாரத் திட்டத்தின் 6ஆம் கட்ட சேவைகள் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்காக வான் சுவிதா டிஜிட்டல் தளம் ஒன்று செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்துதல் மையங்களுக்கு செல்வதிலிருந்து விலக்களிப்பதாகவும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். இது பயணிகளின் சிரமங்களை வெகுவாக குறைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் இந்தியாவின் எரிவாயு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் இன்னும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்னத் ஜஸ்டருடன் இந்திய அமெரிக்க எரிசக்தி ஒத்துழைப்பு குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இருநாட்டு நீடித்த நட்புறவில் எரிசக்தி முக்கிய அம்சமாக உருவெடுத்துள்ளது என்றார். இயற்கை எரிவாயு திட்டங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அமெரிக்க தூதருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் தர்மேந்திர பிரதான் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட நீடித்த பெட்ரோலிய கையிருப்பு நிலவரம் குறித்தும் அமெரிக்க தூதருடன் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு வழங்குவதை உறுதி செய்வதற்கான பிரதமரின் சௌபாகியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது.
கடந்த 2017 ஆண்டு 16,320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புற வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க சுமார் 14,000 கோடி ரூபாயும் நகர்ப்புற வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க 2,295 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 2,62,00,000 மேற்பட்ட ஏழை மக்களின் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை தெரிவித்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் சென்னை மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறை பேராசிரியர் மருத்துவர் சா பாலசுப்ரமணியன். சந்திக்கிறார் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அனந்தநாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். சிர்ஹாமா என்ற இடத்தில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று மாலை அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதலில் ஈடுபட்டபோது தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக கூறினர். மற்ற தீவிரவாதிகள் தப்பிக்காமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே குல்காம் மாவட்டத்தில் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் வைத்திருந்த 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். காசிகுன் பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர்களை பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டபோது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகில இந்திய சித்த மருத்துவ நிறுவனத்தை சென்னையில் நடப்பு நிதியாண்டிலேயே தொடங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தற்போதைய மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகு சித்தா, ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி மற்றும் யோகா போன்ற இந்திய முறை மருத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அகில இந்திய சித்த மருத்துவ நிறுவனம் ஒன்றை தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த நிறுவனத்தை சித்த மருத்துவ முறை தோன்றிய தமிழகத்தில் அமைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கென சென்னை மாநகரையொட்டி சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வசதி கொண்ட சுத்தமான காற்றோட்டமான இடம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் அளிக்கும்படி மாநில அரசு அதிகாரிகளுக்கு தாம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே அகில இந்திய சித்த மருத்துவ நிறுவனத்தை தமிழகத்தில் அமைப்பது குறித்து பிரதமரிடமிருந்து சாதகமான பதிலை எதிர்நோக்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இந்த மாத இறுதி வரை நடைபெறும் என்றும் மாணவர்களின் சேர்க்கையை பொறுத்து சேர்க்கை நீட்டிக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகதேவன்பாளையம் பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயனாளர்களுக்கு கடன் உதவிகளை அவர் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகளில் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் பாடங்களை மேலும் குறைப்பது குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்வார் என்றும் கூறினார். நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் மண்ணெண்ணெயின் விலை உயர்வை அரசே ஏற்றுக்கொண்டு பழைய விலையிலேயே மண்ணெண்ணெயை வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து இன்று அவரின் முகநூல் பதிவில் அரசு நியாய விலை கடைகளில் அடுத்த மாதம் 1 முதல் மண்ணெண்ணெயின் விலை லிட்டருக்கு 1.50 ரூபாய் உயரும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். தற்போது மண்ணெண்ணெயின் விலை லிட்டருக்கு 15 ரூபாய் என்று விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 15,00,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் மொத்த எண்ணிக்கை விகிதம் 81.74% அதிகரித்துள்ளது.
நாட்டில் நேற்று ஒரே நாளில் 86,052 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 58,18,570 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 81,177 பேர் குணமடைந்ததை அடுத்து நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றிலிருந்து இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 47,56,164 அதிகரித்துள்ளது. 970,116 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 92,290 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 5,692 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 563,691 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 5,470 பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 508,210 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 66 பேர் உயிரிழந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9,076 அதிகரித்துள்ளது. தற்போது 46,405 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் நேற்று 1,089 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 642 பேருக்கும், சேலத்தில் 311 பேருக்கும், திருவள்ளூரில் 265 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 3,24,71,474 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 987,824 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,39,34,225 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, கொலம்பியா, பெரு ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற்று முடிந்தால் அந்த தேர்தலின் முடிவுகளை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வார் என்று அவரது ஊடக தொடர்பு செயலாளர் கேலே மெக்னேனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிகார மாற்றம் அமைதியான முறையில் என்பது குறித்து தற்போதைய அதிபர் எந்த உத்தரவாதமும் தெரிவிக்காத நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு கூறினார். அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற நிலையில் அதிகார மாற்றம் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் அதிபர் தேர்தல் தொடர்பாக ஜனநாயக கட்சியினர் கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் பல கேள்விகளை எழுப்பியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இம்முறை நடைபெறும் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் நியாயமான முறையில் வெற்றி பெற விரும்பவில்லை என்றும் மோசடி மூலம் வெற்றி பெற திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலகில் உள்ள நாடுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை கொரோனா தொற்று உணர்த்தியுள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய உலக ஆளுமை என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு சபையில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர், இந்த நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஆதரவளித்து ஒருமைப்பாட்டுடனும் பன்முகத்தன்மையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுவரை 10,00,000 அதிகமானோர் இந்த நோய் தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் 3,00,000,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடுகளிடையே ஒத்துழைப்பு இல்லாததும் பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லாத அவலத்தையும் இந்த எண்ணிக்கை காட்டுவதாக கவலையுடன் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் எழக்கூடிய பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதன் எச்சரிக்கை இந்நோய் தொற்று அனைத்து உலக நாடுகளுக்கும் உணர்த்தியுள்ளது என்றும், பருவநிலை மாறுபாடுகளுக்கு எதிராகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உலக நாடுகள் ஒத்துழைத்து செயல்பட வேண்டியதன் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 28, நவம்பர் 3, நவம்பர் 7 ஆகிய தினங்களில் 3 கட்டங்களாக நடைபெறும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதிய வேளாண் மசோதா குறித்து மக்களிடம் பிஜேபி தொண்டர்கள் எடுத்துரைக்க வேண்டும். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சென்னையில் இன்று காலமானார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு 670 மின்சார பேருந்துகள் வழங்கப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர்.
பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் இறுதி வரை நடைபெறும். மாநில அமைச்சர் செங்கோட்டையன். உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை கொரோனா உணர்த்தியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.